பார்த்தோம், இவ்வளோ பலங்கள் பார்த்தோம், ஆறு விதமான பலன்கள். அதுதான் ஷட் பலம். ஷட் அப்படின்னு சொன்னா ஆறு அப்படின்னு அர்த்தம், ஷட் பலங்கள். இந்த ஷட் பலத்திலேயே நிறைய உட்பிரிவு இல்லாமல் நிறைய இருக்கு. ஓஜ யுக்ம பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒற்றைப்படை ராசிகள்ல இருக்கா கிரகங்கள், இரட்டைப்படை ராசிகள்ல இருக்கா அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஜென்ம லக்னத்தை அடிப்படையாக கொண்டு இது வந்து நிர்ணயம் செய்கிறாங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி வரும்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்து ஒரு ஜாதகத்தினுடைய விஷயத்தை நம்ம எவால்வேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ விஷயங்கள் தெரியணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சு கொள்வது அவசியமானா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு பாரம்பரிய முறையும் ஆய்வு என்னுடைய லைஃப் ஃபுல்லாக வந்து நான் வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜிக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ விஷயங்களை ஆய்வு பண்ணணுமா அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ப்ரிடிக்ஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு இவ்வளோ விஷயம் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ப்ரிடிக்ஷன் வந்து எவ்வளோ சிம்பிள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து இந்த அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகம் வந்து ஆக்சுவலாக வந்தது, இவருடைய ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். இப்போ வந்து ஏல்பி லக்னம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. பூரட்டாதி நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த லக்னாதிபதி யாருன்னா அவரும் குரு பகவான் தான். ஓகேங்களா? குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ இவர் வந்து அனுஷ நட்சத்திரத்துலையோ கேட்டை நட்சத்திரத்துலேயோ பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. இப்போது ஏழாம் இடத்துக்குரியவன் சொல்லப்படுகின்ற இந்த லக்னாதிபதி யார்? குரு பகவான். இவர் எங்கே இருக்கார்? ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாம் இடத்துல சாதகமான தன்மையில் இருக்காரா? சாதகமான தன்மையில் இருக்காரு. ஓகேங்களா? ஃபேவரபுளாக இருக்காரா? ஃபேவரபுளாக இருக்கார். ஓகேங்களா? அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் ஆக்சுவலாக. ஆனால் உள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக இப்போ வந்து எனக்கு பணம் வேணும். ஏன்னா லக்னாதிபதியும் இவர் தான், பத்தாம் இடத்துக்குரியவனும் இவர் தான். அப்போது லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காரு, சம்பாதிக்கிறதுக்காக போராடி இருக்காங்க, வாழ்க்கை வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்காக அவர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இங்கே பார்க்குறோம் நம்ம. ஏன்னா லக்ன நட்சத்திர புள்ளிநாதன் யார்? பூரட்டாதி நட்சத்திர நாலாம் பாதம். இவர் வந்து எங்கே இருக்கார்? ரெண்டாம் இடத்துல இருக்கார். அப்போது என்னுடைய விஷயங்கள் என்னன்னா, என்ன நடக்கும் இந்த ஜாதகம் இருக்குது அப்படின்னா, எனக்கு வருமானம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு நிகழ்வில் இருப்பார். இவர் யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாருன்னா, குடும்பத்தினரை டிபெண்ட் பண்ணி, ஏன்னா ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், குடும்பத்தினரை டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஏழாம் இடத்துக்குரிய எப்படி இருக்காரு? ஏழாம் இடத்துக்குரிய புத பகவான் அவர் வந்து எங்க இருக்காரு? இந்த பாவத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார். சாதகமாக இருக்காரா? சாதகமாக இருக்கார். ஐந்தாம் இடத்துக்குரியவன் சந்திரன் எப்படி இருக்காரு? சாதகமாக இருக்காரா? சாதகமாக இருக்கார். ஃபேவரபுளாக இருக்காரா? ஃபேவரபுளாக இருக்கார். ஓகேங்களா? ஐந்தாம் இடத்துக்குரியவன் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லுவாங்க. ஐந்தாம் இடத்துக்குரியவன் அவர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திர புள்ளிநாதன் குரு பகவான் இவர் இரண்டாம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? இதுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் இப்போ போயிட்டு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே உத்தரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 இந்த அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கார். அப்போது ஜாதகர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பொண்ணு வந்து இப்படி தான் வேணும் அப்படின்னு குடும்பத்தினர்கள் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? குடும்பத்தினர் டிசைட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தடை செய்யக்கூடிய அந்த நிர்பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஏழாம் இடத்துக்கு இந்த ரெண்டாம் இடமான 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டாம் பாவமாக வருகிறது. அப்போது குடும்பத்தினர் மூலமாகவே, குடும்பத்தினர் மூலமாகவே வந்து இந்த திருமணம் தடைபடும் சொல்லலாம். ஏன்னா இவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து வருமானத்தை நோக்கியதாகவே இருக்கிறது, குடும்பத்தை நோக்கியதாகவே இருக்கிறது. அப்போது ஏழாம் இடம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இவங்களே பேசி பேசியே கெடுத்துருவாங்க. இந்த ஜாதகர் பேசியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருமணத்தை, திருமணம்ன்றது ஏழாம் பாவம், திருமணம் தடைபடும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ எப்போ சார் திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4, உத்திரட்டாதி
ஒன்று ரெண்டு மூணு நாலு முடிஞ்ச உடனே இங்கே ரேவதி நட்சத்திரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ, ரேவதி நட்சத்திராதிபதி யார், புத பகவான். புத பகவான் யார், ஏழாம் இடத்துக்குரியவன். அந்த புத பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த எப்போ ஆக்டிவேட் ஆகும், ஒரு வயதினுடைய லக்னம்னு சொல்லப்படுகின்ற இந்த அக்ஷய லக்னம். ஏன்னா இந்த இடத்துல வந்து முக்கியமாக வந்து பொது உடைமூர்த்தி சாருக்கு இந்த இடத்துல தான் நன்றி சொல்லணும்னு எண்ணம் தோணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு நிகழ்வு தெரியலன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு நிகழ்வு தெரியல அப்படின்னு நமக்கு அப்படின்னா, எப்போ திருமணம் ஆகும் எப்போ திருமணம் ஆகும் தேடிட்டே இருப்போம் நம்ம. ஓகேங்களா, ஜென்ம லக்னத்தை வைத்து கொண்டு பார்த்தோம் என்றால் அது சாதகமாகவே இல்லையே. இங்கே என்ன சொல்லுவாங்க, ஜாதகமா சாதகமா? இங்கே ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடமான புதவங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கார், சாதகமாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரேவதி நட்சத்திரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னமைக்க. அப்போது இந்த இடத்துல மற்ற இடத்துல வந்து இந்த இடத்துல தான் அக்ஷய லக்னம் பத்ததியில் வந்து முக்கியமான ஒரு நிகழ்வுகள். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, தயவு செய்து உங்கள் டிமாண்ட்ஸ் எதுவும் வைக்காதீங்க. அதாவது திருமணம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, ஓகேங்களா, திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் டிமாண்ட்ஸ் எதுவும் வைக்காதீங்க. எனக்கு இப்படி தான் வேணும் பெண்ணு, இப்படி தான் பையன் வேணும் அப்படின்னு டிமாண்ட்ஸ் எதுவும் வைக்காதீங்க. அதுவும் முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாரும் டிமாண்ட்ஸ் வைக்காதீங்க. ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்றது சொல்லப்படுகின்ற அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொன்னால் கைடுன்னு சொல்லலாம். அப்போ கைட் பண்ணணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் கைட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த இடத்துல டிமாண்டு நீங்கள் வந்து வைக்காமல் இருந்தீங்க. எனக்கு ஏன்னா ஏஎல்பி லக்னம் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார், எனக்கு வந்து இவ்வளோ நகை வேணும்னு கேட்பாங்க. ஓகே, இவ்வளோ நகை போட்டு திருமணம் பண்ணுவாங்களான்னு கேட்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா குரு பகவான் தங்கம் அப்படின்னா குரு பகவான். ஓகேங்களா, அப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார், அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பொண்ணு வேலை செய்கிற பொண்ணு தான் வேணும். இந்த மாதிரி டிமாண்டு அதிகமாக வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகர் மூலமாகவே, ஜாதகருடைய குடும்பத்தினர் மூலமாகவே தடைப்படும் அப்படின்னு சொன்னால் மிகையாக. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து டிமாண்டு ஜாதகரும் வைக்கக்கூடாது, குடும்ப உறுப்பினர்களும் டிமாண்ட் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இவ்வளோ தடைகள் இருக்குது, அஞ்சு வருஷம் ஆகும் திருமணம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கும்போது நீங்கள் யாரும் டிமாண்ட் வைக்காதீங்க, குடும்ப உறுப்பினர்கள் யாரும் டிமாண்ட் வைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பலங்கள் பேசணும் இல்லைங்களா, ஷட் பலம்னு ஆறு விதமான பலங்கள் பேசும். இதெல்லாம் வந்து இங்கே வந்து நெசசிட்டியே இல்லாமல் போயிடுது ஆக்சுவலாக. ஓகே, இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்குமா அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அதனால். ஆனால் பேசிக்காக ஒரு அஸ்ட்ராலஜருக்கு உண்டான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் ப்ரிடிக்ஷனுக்கு இது தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தேவைப்படலை அப்படின்ற ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம். ஏஎல்பியில் அது தேவைப்படலை அப்படின்ற, ஏன்னா இந்த குடும்பத்தினர் குடும்பம் அப்படின்னாவே ரெண்டாம் பாவம், குடும்பத்தினர் மூலமாகவே இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைபடுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் பதிவு செய்து கொள்ளலாம். அப்போது இவங்க வந்த உடனே இவங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவும் டிமாண்ட் வைக்காதீங்க. அதே மாதிரி ஜாதகர் எதுவும் டிமாண்ட் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது டிமாண்ட் வச்சிங்க, எனக்கு நகை வேணும்னு டிமாண்ட் வைக்கக்கூடாது, எனக்கு இப்போ வந்து வேலை செய்கிற பொண்ணு தான் டிமாண்ட் வைக்க, வேலை செய்கிற பொண்ணு தான் வேணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சிங்கனாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அஞ்சு வருஷத்துக்கு தடையாக போயிடும்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தரமாக நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.